இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பாத்து செய்யலாம். அவரைக்காய் பாத்து செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அவரைக்கொட்டையை நான் உரித்து எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் அவரைக்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், அவரைக்காய் ஒரு கிளாஸு, லவங்கம், பட்டை, லவங்காய், ஏலக்காய், கொத்தமல்லி, புதினா, வெந்தயக்கீரையும் புதியனாவும் கழுவி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். தக்காளி, மூணு தக்காளி இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க, ஸ்லைஸ் ஸ்லைஸாக தக்காளி. தேங்காய், ஒரு அரைமுடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். இப்போ குக்கரில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு ஸ்பூனு நெய் போட்டுட்ருக்குறேன். நெய் போட்டால் நறுமணம் நல்லா இருக்கும். பாத்துக்கு இந்த கரம் மசாலா எது நம்ம எடுத்து வச்சுருக்கோமோ, லவங்காய், பட்டை, ஏலக்கி, அது ஃபஸ்ட்டு போட்டுருக்குறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ அந்த கீரையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். புதினாவும் புதினா வெந்தய கீரை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு இப்படி ஃப்ரை பண்ணுவோம் பாருங்கள். இப்போது அவரைக்காய் போட்டுட்டு இருக்கிறேன். அவரைக்கொட்டையை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு நிமிஷம் இப்படியே ஃப்ரை பண்ணலாம். தக்காளி போட்டுட்ருக்குறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூனு வெறும் மிளகாய் பொடி, மல்லித்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து போகுது. இப்போ தேங்காய் போட்டுட்ருக்குறேன். கொத்தமல்லி, அரிசி, ஒரு 1/2 அரிசி, ஒரு அரிசி, 1/2 அரிசிக்கு 2 பாவு தண்ணி, 1 கிளாஸ் அரிசி போட்டோம்னா 2 கிளாஸ் தண்ணி. பாருங்க எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு. உப்பு போடலாம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடிடலாம். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த பிறகு பார்ப்போம் பாத் எப்படி ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ நல்லா அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து கூட போயிருக்கு. எவ்வளோ நல்லா பாத்து ரெடி ஆயிருக்கு.